ரொம்ப ஃபேமஸா இல்லையோ, ஒருவேளை நம்மள வந்து மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு கூட அவங்க பண்ணிக்கலாம். நன்றி. முக்கியமான விஷயமே கிடையாது, தேவையில்லாம. இது என்னன்னா உண்மையா சொல்றா, குக்கித் கோமாளி ஓகே, இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை நாட்டுக்கு தேவையில்லை. அது வந்து தேவையில்லாம வந்து ஒருத்தவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி, உண்மையா சொல்லிட்டோம்னா அவங்க வந்து அதை போட்ட வீடியோல சம்பாதிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, பாக்குறோம். நம்ம தான் வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம். அதனால வந்து நான் சொல்றேன், இது முக்கியமான விஷயமே கிடையாது. இது ஒரு சின்ன ஈகோ மேட்டர் தான். இந்த படத்துலயும் அந்த விஷயம் இருக்கு, ஈகோ தான், அவ்வளவுதான். இந்த படத்தை பாருங்க, எப்பா எதுக்கு நான் ஏதாவது சொம்பு கிம்னு வாங்குறதுக்கா? ஸோ அதனால நான் என்ன சொன்னா, எனக்கு யார் சப்போர்ட்டும் எனக்கு யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்க வந்து இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க, அப்போ வந்து நம்ம தான் வந்து முட்டலா இருக்கும். அதனால ஆனா இது அவங்களோட டிஆர்பிக்காக பண்றாங்கன்னு சொல்லலாம். யார் இதை வந்து யார் வந்து நம்மளை பத்தி அவங்க தனியா பேசிக்கிறாங்களோ அவங்களுடைய டிஆர்பிக்காக. ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸா இல்லையோ, ஒருவேளை நம்மள வந்து மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு கூட அவங்க பண்ணிக்கலாம். நன்றி. ஆமா ஆமாண்ணா, கண்டிப்பாக வாய்ப்பு எப்போ வேணாலும் வரும். அதுக்காக நம்ம எப்போவுமே எதிர்பார்த்தே இருக்கணும். அதனால எப்போ வாய்ப்பு வந்தாலும் எப்போவுமே வெயிட்டிங் தான், கண்டிப்பாக பண்ணுவோம். கரெக்டாக ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துட்டு இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அப்போ அண்ணனோட கேள்விக்கு இதே மாதிரி பதில் சொல்லுவோம். தேங்க்யூ. அதை இதுக்கு மேலேயுமா ஒரு யூடியூப் சேனலில் கவர் பண்ண முடியும், போதும்ண்ணா, வந்த வரைக்கும் போதும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.